Guys, welcome to Guggen's Art and Craft and Guggen's Vlog. இங்க நம்ம வீடியோல வந்து கொஞ்சம் எடுத்து முடி கொடுத்து இந்த ஷார்ட் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த எடுக்கு உருவாக்குன இந்த சேனல் புதுசா எதுக்கு உருவாக்குனேனாக்கா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கம்ப்யூட்டர்ல வந்து எப்படி எக்ஸல் பண்ணுறது, வேட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மெயினாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி பண்ணுறது, ஆப் இன்ட்ரோடக்டிங்லாம் பண்ணுறீங்களா, எடிட்டிங் ஆப் பற்றிலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணுற எடிட்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இப்போ நம்ம வந்து இனிமேல் இதுலேயும் பார்ப்போம் இதை பற்றியும். சரி வாங்க பார்க்கலாம். இப்போ நான் வந்து டிகோடருங்கிற ஒரு ஆப் பற்றி தான் நான் காட்டுறேன். இது ரொம்ப நல்ல ஆப்பு, இருக்கிறதுலேயும் நல்ல பெஸ்ட்டான ஒரு ஆப்பு. நிறையா பேருக்கு கோடிங் பண்ணுறதுக்கு லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ கதையும் எனக்கு இருந்தாலும் பட் நான் உங்களுக்கு இதை இன்ட்ரோடக்ட் பண்ணணும் தான் இதை நான் ஏற்றினேன். இப்போ இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதை நான் ஏற்கனவே ஏற்றிருக்கேன். ஏதாச்சும் டவுட்னா கிளியர் பண்ணிக்கிறதுக்குன்னு. சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எப்படி ஏற்றணும்னா ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோருக்கு போனோன்னே அங்கே போயிட்டு டிகோடர்னு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டைப் பண்ணோன்னா உள்ளார வந்துக்கும். ஃபஸ்ட்டு இதோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது 3.3 ஸ்டாரிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக தான் கொடுத்துருக்காங்க. இதோ இந்த ஆப்போட கமெண்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து 3+ ரேட்டுன்னு என்னமோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 lakh அதாவது 10 lakh மேலேயே அதை வந்து ஏற்றிருக்காங்க. 10 lakh மேலேனா 1 million மேலே ஏற்றிருக்காங்க. 4.3 ஸ்டார்ஸு ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இப்போ போய்ப்போம். போயிட்டு இதில் எப்படி எப்படி இதில் உருவாக்குறதுன்னு சொல்லிடுறேன். இதுக்கு போய்க்கோங்க, க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாவாவில் தான் பண்ண போகிறோம். அப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட இது இருக்குது. ஜாவா, C++ அப்படின்னு எவ்வளோ நிறையா இருக்குது. டாப்பான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட இல்லை, நம்ம பண்ணிக்கலாம். ஜாவாவுக்கு போயிட்டு க்ரியேட் பண்ணிவிடுங்க. பேர் நீங்கள் உங்கள் பேர் போட்டு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளார தான் நம்ம வந்து எழுதணும். அதுக்கு உள்ளார தான் எழுதணும், அதுக்கு வெளில எழுதிடக்கூடாது. நல்ல பிளே ஸ்பேஸ் வந்து நிறையா விட்டுப்போம். இப்போ சிஸ்டம் அவுட் பிரிண்ட் எலன் இப்படின்னு கொடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுப்போம். இதை டிலீட் பண்ணிவிடுவோம். இந்த இடத்த ஸ்பேஸ் விட்டு எழுதிடக்கூடாது. இப்போ பேலன்ஸ் இங்கே போய் நம்ம ஜாவா அப்படின்னு போட்டுப்போம். போட்டுக்கிட்டதுக்கு பிறகு இல்லை நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், அது என்னென்னு சொல்கிறேன். லாஸ்ட்டில் அது கொடுத்துருக்கேன். அது எதுக்கு நான் பண்ணேனாக்கா நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அது காட்டின்னு வந்து பாருங்கள், கரெக்டாக காட்டின்னு அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அதை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் காட்டினேன். புரியாமல் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு இப்போ கொடுத்துட்டேன். அவ்வளோதான் வந்துருச்சு பார்த்தீங்களா, ப்ராசஸ் கரெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. அது மாதிரி நான் மற்ற இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு காட்டிடுறேன். இது ஜாவாண்டு சிஎஸ் ஜாவா. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெர்மினல் ஓடுது, ஓடிப்போ வந்துடும் பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் ஃபினிஷ்டு வந்துருச்சு. இது எந்த லாஜிக்கில் வருதுன்னாக்கா மேலே குகன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு ஸ்டிங்கில் கொடுத்துருக்கலாம், அது வந்திருக்கு. அப்புறம் கீழே பார்த்தீங்க, கீழே வந்து எந்த லாஜிக்கில் வந்திருக்குனாக்கா இந்த டெசிமல் வேல்யூ வந்திருக்கு. இது எந்த லாஜிக்கில் வருதுன்னா ப்ளஸ் ப்ளஸ்னாக்கா ஒரு நம்பர் அது தானாகவே ஆட் பண்ணிக்கும். அந்த லாஜிக்கில் வந்து ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி 15 வந்திருக்கு. 49 ஒன்று ப்ளஸ் பண்ணாக்கா 50 தானே வரும், அதனால் அந்த லாஜிக்கில் வந்திருக்கு. இப்போ இதில் பப்ளிக்னு இருக்குது. பப்ளிக் கொடுத்தாக்கா அது கூகுளெலாம் போகும்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி தான் வந்து போகும். இது வந்து ப்ரைவேட்டு கொடுத்தாக்கா நம்ம இதிலே இருக்கும் எல்லாமே, நம்ம இதிலே வச்சுக்கலாம். யாருக்கும் தெரியாமல் ப்ரைவேட் ரொம்ப முக்கியமான இது டீட்டெயிலாக இது பண்ணுறதுக்கு. ஷேர் பண்ணணுன்னாக்கா இல்லை இதிலே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம இதுக்குள்ளார போய்ப்போம் ஷேர். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணியிருப்போம். எனக்கு சேவ் தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நம்ம கஷ்டப்பட்டு நிறையா கோடு எழுதிடுவோம். நம்ம சேவ் பண்ணாமல் விட்டுருவோம், அவ்வளோதான் போயிடுவோம் கோட்லாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்களா, இல்லை இந்த லிங்க் ஷேர் கொடுத்தாக்க வராது. இதை நம்ம கொடுக்கணும், லிங்க் இப்போ ஷேர் ஆகும்.
இது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு எதுக்கு ஷேர் பண்ணுறதுனா, இப்போ இந்த நோட்டுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். நோட்டுக்கு ஷேர் பண்ணாக்கா இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம எப்படி ஷேர் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று டிலீட் பண்ணுறதுனா அது எப்படின்னு கட்டிடுறேன். அது கூட ஏதாச்சும் ஒன்று டெலீட் பண்ணணுன்னா இப்படி கொடுத்து எஸ் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும் ஃபைல் தானாவே. இந்த மாதிரி கொடுத்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஈஸியஸ்டான முறையில் நம்ம பண்ணுறது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.